Very good morning, student. Today economics class. Today title stagflation, deflation, disinflation. Okay, va. இது மூணு பாக்க போறோம். இது எதோட கன்யூட்டி அப்படின்னு பார்த்தா இன்ஃப்ளேஷனோட கன்யூட்டி தான். டிஃப்ளேஷன், டிஸ்இன்ஃப்ளேஷன், ஸ்டாக்ஃப்ளேஷன். ஓகேவா? இன்ஃப்ளேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தா என்ன சொன்னோம் அப்படின்னா ரைசிங் த ப்ரைஸ் லெவல். விலைவாசி உயர்ந்துச்சுன்னா அதுக்கு போய் நம்ம என்ன சொல்கிறோம்? இன்ஃப்ளேஷன் வரும். அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது தான் டிஃப்ளேஷன், ஃபால் இன் த ப்ரைஸ் லெவல் அப்படின்னு சொல்கிறோம். ஃபால் இன் த ப்ரைஸ் லெவல், விலைவாசி குறைஞ்சிச்சுன்னா அதுக்கு நம்ம என்ன பேர் கொடுக்குறோம் எக்கனாமிக் டைம்லன்னு பார்த்தா டிஃப்ளேஷன் சொல்கிறோம். ரைட். இன்ஃப்ளேஷன் நல்லதா டிஃப்ளேஷன் நல்லதா அப்படின்னு பார்த்தா நம்ம ஆண்டர் என்ன சொல்லுவோம்? டிஃப்ளேஷன் தான் நல்லது சொல்லுவோம். ஆனால் எக்கனாமிக் டைமில் டிஃப்ளேஷன், விலைவாசி குறையிறது நல்லது இல்லை, இன்ஃப்ளேஷன் நல்லது. ஏன்னு பார்த்தா விலைவாசிக்கு ஓரளவு அதிகரிச்சா, ஓரளவு தான் சொல்லியிருக்கேன், ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் வந்துச்சுன்னா எக்கனாமிக் டிஃபால்ட் ஆகிடும். ஓரளவு விலைவாசி அதிகரிச்சாதான் அந்த இடத்துல ப்ரொடியூஸ் என்ன பண்ணுவான்? பொருளை உற்பத்தி பண்ணுவான். யூ கேன் ப்ரொடியூஸ் த திங், ப்ரைஸில் இன்க்ரீஸ் ஆனால் தான் அந்த இடத்துல அவன் என்ன பண்ணுவான்? அந்த ப்ராடக்டை ப்ரொடக்ஷன் பண்ணுவான். ப்ரொடக்ஷன் பண்ணால் தான் அந்த இடத்துல என்ன இருக்கும்? எம்ப்ளாய்மெண்ட் லெவல் இருக்கும். ஒருவேளை நம்ம டிஃப்ளேஷன் இருந்துச்சு அப்படின்னா, விலைவாசி குறைஞ்சிச்சுன்னா ப்ரொடியூசர் என்ன பண்ண மாட்டான்? அந்த இடத்துல அந்த பொருளை உற்பத்தி பண்ண மாட்டான். உற்பத்தி ப்ரொடக்ஷன்லாம் அந்த இடத்துல எம்ப்ளாய்மெண்ட் இருக்காது. எம்ப்ளாய்மெண்ட் இல்லைனா அந்த இடத்துல அவனுக்கு இன்கம் கிடைக்காது. ஆட்டோமேட்டிக்காக அன்எம்ப்ளாய்மெண்டாக போயிடுவான். இந்த எக்கனாமிக் டிஃபால்ட் ஆகிடும். அப்போ இன்ஃப்ளேஷனுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அது ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் போகாமல் பார்த்துக்கணும். அப்போ டிஃப்ளேஷனுங்கிறது இருந்துச்சுன்னா அந்த எக்கனாமிக் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதான் நம்ம சொல்கிறோம் டிஃப்ளேஷன், ஃபால் இன் த ப்ரைஸ் லெவல். ஷார்ட்டில் fall in the price level. Okay, va. Next one the disinflation. Disinflation அப்படிங்கிறது இன்ஃப்ளேஷன் லெவலில் ஸ்லோலி ரெடியூஸ் த இன்ஃப்ளேஷன், குறைவான அளவில் ஸ்லோலி ரெடியூஸ் த இன்ஃப்ளேஷன் நம்ம குறைக்கிறோம் வித் த யூஸ் ஆஃப் பேங்க் கிரெடிட் லோனை ப்ரொவைட் பண்ணி அந்த இன்ஃப்ளேஷன் லெவலை ஓரளவு கண்ட்ரோல் பண்ணோன்னா அந்த மெத்தடுக்கு பேர் அவன் என்ன சொல்கிறான் எக்கனாமிக் டைமில் பார்த்தா டிஸ்இன்ஃப்ளேஷன். அப்போ இன்ஃப்ளேஷன் நம்ம குறைக்கிறோம் த யூஸஸ் ஆஃப் பேங்க் கிரெடிட். ஓகேவா? பேங்க் கிரெடிட்டை வச்சு, பேங்க்கில் கொடுக்கக்கூடிய கடனை வச்சு நம்ம வந்து இன்ஃப்ளேஷன் லெவலை விலைவாசி வேறு ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணோன்னா அந்த மெத்தடுக்கு அவங்க பேர் என்ன கொடுக்குறாங்கன்னா டிஸ்இன்ஃப்ளேஷன். ஓகேவா? அப்போ டிஃப்ளேஷனுக்கும் டிஸ்இன்ஃப்ளேஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் நம்ம புரியணும். டிஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஃபால் இன் த ப்ரைஸ் லெவல், டிஸ்இன்ஃப்ளேஷனுங்கிறது ஸ்லோலி ரெடியூஸ் த இன்ஃப்ளேஷன், இன்ஃப்ளேஷனை குறைக்கிறோம் வித் யூசஸ் ஆஃப் பேங்க் கிரெடிட். பேங்க் கிரெடிட்டை நம்ம பயன்படுத்தி என்ன பண்ணுறோம் இன்ஃப்ளேஷன் லெவலை குறைச்சோன்னா அதுக்கு போய் நம்ம என்ன சொல்கிறோம்னா டிஸ்இன்ஃப்ளேஷன் வரும். லாஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தா ஸ்டாக்ஃப்ளேஷன். ஸ்டாக்ஃப்ளேஷன் வந்து ஸ்டாக்னேட் த க்ரோத் ஆஃப் எக்கனாமிக், எக்கனாமிக் க்ரோத்தை தடை பண்ணுது. ரெண்டு விஷயத்தினால ஸ்டாக்னேஷன் வருது. காரணம் என்னன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து ஹை அன்எம்ப்ளாய்மெண்ட் லெவல், நெக்ஸ்ட் வந்து ஹை இன்ஃப்ளேஷன். ஹை அன்எம்ப்ளாய்மெண்ட் லெவலும் ஹை இன்ஃப்ளேஷனும் சேர்ந்து வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்த ஸ்டாக்னேஷன், மந்தநிலை ஏற்படும். மந்தநிலை ஏற்பட்டுச்சுன்னா அந்த எக்கனாமி கண்டிப்பாக என்ன ஆகும்? ஒரு டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ ஸ்டாக்ஃப்ளேஷன் வருதுன்னா அந்த இடத்துல ரெண்டு விஷயம் அந்த நாட்டில் நடக்குது. ஒன்று வந்து எம்ப்ளாய்மெண்ட் லெவல் எப்படி இருக்குது? ஹை லெவல், இல்லை நிறைய வேலை இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. அதே நேரத்தில் அந்த இடத்துல என்ன இருக்குது? விலைவாசி வெறும் ஹை இன்ஃப்ளேஷன் லெவல் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல என்ன வருது? ஸ்டாக்ஃப்ளேஷன் வரதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. அதுதான் நம்ம சொல்லக்கூடிய மெயின் திங். அப்போ ஸ்டாக்ஃப்ளேஷன் தான் த காம்பினேஷன் ஆஃப் ஸ்டாக்னன்ட் ஆஃப் எக்கனாமிக் க்ரோத். எக்கனாமிக் க்ரோத் வந்து தடைபடுது. எதனால் தடைபடுது? ஸ்டாக்ஃப்ளேஷன் ஸ்டாக்ஃப்ளேஷன் வரதுக்கான காரணம்னா ரெண்டு காரணம் இருக்குது. ஒன்று வந்து ஹை அன்எம்ப்ளாய்மெண்ட் லெவல், அதிகமான அளவில் பேருக்கு வேலை இல்லாமல் இருக்காங்க. அதே சமயத்தில் அதே நாட்டில் ஹை லெவல் ஆஃப் இன்ஃப்ளேஷன், இன்ஃப்ளேஷன் லெவல் எப்படி இருக்குது? ஹை லெவலில் இருக்குது. அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் என்னென்னா ஸ்டாக்ஃப்ளேஷன் வந்துச்சு. நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தா டிஸ்இன்ஃப்ளேஷன் பார்த்தோம், டிஃப்ளேஷன் பார்த்தோம். டிஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஃபால் இன் த ப்ரைஸ் லெவல், விலைவாசி குறையுது, அதனால் ஆட்டோமேட்டிக்காக என்ன அது எக்கனாமிக் வந்து டவுன்ஃபால் ஆகுது அப்படி பார்த்தோம். டிஸ்இன்ஃப்ளேஷனுங்கிறது இன்ஃப்ளேஷன் ஸ்லோலி ரெடியூஸ் பண்ணுறோம் ஃபார் த யூசஸ் ஆஃப் பேங்க் கிரெடிட். பேங்க் கிரெடிட்டை பயன்படுத்தி இன்ஃப்ளேஷன் லெவலை கம்மி பண்ணோன்னா அதுக்கு பேர் டிஸ்இன்ஃப்ளேஷன் அப்படி சொல்கிறோம். நீங்கள் லாஸ்ட் ஒன்று என்ன பார்த்தோம்னா ஸ்டாக்ஃப்ளேஷன், த காம்பினேஷன் ஆஃப் த ஸ்டாக்னன்ட் ஆஃப் எக்கனாமிக் க்ரோத். அந்த எக்கனாமிக் க்ரோத் தடை பண்ணுறதுக்கு ரெண்டு விதத்தை தடை பண்ணுறான். ஒன்று வந்து என்னன்னு பார்த்தா ஹை அன்எம்ப்ளாய்மெண்ட்,
அதிகமான அளவில் வேலை இல்லாமல் இருக்கிறதுனாலையும் அதே சூழ்நிலை அதே நாட்டில் ஹை லெவல் ஆஃப் இன்ஃப்ளேஷன் விலைவாசி உயர்வு அதிகமாக இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக அந்த இடத்துல என்ன வருது, ஒரு தடை வருது. அதுக்கு பேர் தான் ஸ்டாக்ஃப்ளேஷன் சொல்கிறான். ரைட், நம்ம ஏன் இதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பாக எக்கனாமிக்கில் இதை மாதிரி எல்லா ஸ்டேஜஸ்லையும் அந்த எக்கனாமிக் என்ன ஆகும், கடந்து வந்துட்டு தான் போகும். என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல இன்ஃப்ளேஷன் வரும், அது வந்து டீஃப்ளேஷன் வரும், டிஸ்இன்ஃப்ளேஷன் நம்ம மாற்றணும், ஸ்டாக்ஃப்ளேஷன் வரும். இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ஓவராலாக கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கூடியது அந்த கவர்மெண்ட்டோட வேலை. அப்போ இன்ஃப்ளேஷன் லெவலையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், அதை டீஃப்ளேஷன் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணணும், டிஸ்இன்வெஸ்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணணும், ஸ்டாக்னேஷன் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணணும். ஓகேவா? ஃபார்